தன்னோட தவறுகளை ரிஷப் பந்த் திருத்திக்கலை அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியிலிருந்து சீக்கிரமே நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஜய் ஜடேஜா எச்சரிக்கையா சொல்லியிருக்காரு. T20 உலக கோப்பையில் இந்திய அணிக்கு ரிஷப் பந்த், தினேஷ் கார்த்திக் ஆகியோர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில பிளேயிங் லெவனில் இடம் கிடைக்காத நிலையும் கூட ஏற்பட்டிருக்கு. தற்போது சஞ்சு சாம்சனும் வந்து சிறப்பாக விளையாடி வருவதால ரிஷப் பந்த் அணியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கூட கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் ரிஷப் பந்த் தன்னோட திறமையை நிரூபிக்க சிறப்பான சான்ஸாக அமைஞ்சது. ஆனால் அவர் வந்து 14 பந்தில் 27 ரன்கள் மட்டும்தான் அடித்தார். இதில் 2 சிக்ஸர் 3 பவுண்டரியும் கூட அடங்கும். ஆனாலும் அவர் முக்கியமான ஒரு நேரத்தில் வந்து தன்னோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டாரு. அதனால் தினேஷ் கார்த்திக் என்னாச்சு அப்படின்னா 21 பந்துகளை எதிர்கொண்டு 46 ரன்னை குவிச்சு தன்னோட இடத்த வந்து மீண்டும் உறுதி செஞ்சார். இது பற்றி பேசின அஜய் ஜடேஜா ரிஷப் பந்த்துக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து அவர் தவற விட்டுட்டாரு, அவர் ரொம்பலாம் மெனக்கட தேவையே இல்லை, அவரோட சக வீரரான தினேஷ் கார்த்திகை பார்த்தாலே அவர் நிறைய கற்றுக்கலாம், தினேஷ் கார்த்திக் மீது இந்திய அணி வந்து ரொம்பவே நம்பிக்கை வைக்க 15 ஆண்டு ஆயிருக்கு, தினேஷ் கார்த்திக் இந்திய அணிக்கு பலமுறை வந்திருக்காரு, ஆனால் அவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து வழங்கவே படலை, எதிர்பார்த்த செயல்பாடை நம்ம கொடுக்கலை அப்படின்னா வந்து நம்ம இந்திய அணியிலேருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, அதனால் ரிஷப் பந்த்துக்கு இந்த நிலைமை ஏற்படலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தவறுகளை திருத்திக்கொள்ளணும், ரிஷப் பந்த் சக வீரர்கள்கிட்ட பேசணும், அவங்ககிட்ட போய் நான் என்ன தவறு பண்ணுறேன் என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுங்கள், நான் பேட்டிங்கில் என்னென்னலாம் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அவர் கேட்கணும். அப்படின்னா தான் வந்து அவர் வந்து தன்னோட தவறுகளை திருத்திக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வர அஜய் ஜடேஜா சொல்லியிருக்காரு. ரிஷப் பந்த் தினேஷ் கார்த்திகிடமே வந்து இதை பற்றி கேட்கலாம், நீங்கள் எப்படி உங்கள் குறைகளை சரி பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அட்வைஸ் வாங்கலாம். ரிஷப் பந்த் பெரிய ரசிகனாக இருந்தாலும் அதுபோல் அவர் விளையாட்டில் எவ்வளோ காலம் தான் வந்து அவர் பொறுத்துப்பார். ரிஷப் பந்திடம் அபாரமான திறமைகள் இருக்குது, அவரோட திறமைக்கு எந்த குறையும் இல்லை, T20 கிரிக்கெட்டில் மட்டும்தான் இப்படி ரிஷப் பந்த் தடுமாறுறாரு அப்படின்னு சொல்லியும் வந்து அஜய் ஜடேஜா சொல்லியிருக்காரு.